Royal Romantic. என்னுடைய பெயர் சுந்தர பாண்டியன், திருச்சியிலிருந்து வர்றோம். என்னுடைய சகோதரர் வந்து தன்னுடைய பெண் குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்காக சாரை வந்து தொடர்பு கொண்டிருக்கிறாரு. அது மூலியமா நான் ஒரு தொழில் புதுசாக தொடங்க போகிறேன். தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா எனக்கு நல்ல ஆலோசனை கிடைச்சிருக்கும். நான் தொழிலெல்லாம் 75% முடிச்சனால இப்போ அதை பெயர் சூட்டணுங்கிறதுக்காக வந்தோம். அவர் எடுத்த உடனே வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்தாரு. அதாவது தொழிலுக்கு பெயர் வேணுமா இல்லை தொழில் சார்ந்து உங்களுடைய நலனும் அதில் ஈடுபடணுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு பொருத்தமாக இருந்தது. எங்களுக்கு இப்போ போதிய கால அவகாசம் இல்லாதனால இப்போ தொழில் வந்து பாதிக்காத அளவுக்கு எங்களுக்கு கொடுங்க, பின்னால் நாங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அவர் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து எங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை, அதுக்கப்புறம் தொழில் நல்லா போகணுங்கிறதுக்காக நல்ல ஒரு பெயரை வந்து கொடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு முழு மனப்பூர்வமான முழு நிறைவோட நல்ல சந்தோஷத்தோட இந்த இடத்துல இருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இதே நாங்கள் வந்து இது இன்டர்நெட் அதாவது ஒரு கவுன்சிலிங் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. நேரடியாக நாங்கள் சந்திக்கிறதுக்கான ஏன்னா இன்றைக்கி அவரை சந்திக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு, ஏன்னா எங்களுக்கு இடம் புதிதாக இருந்தனால ஊரும் புதுசு, அது பொறுமையாக வழிகாட்டி எங்களுக்கான நேரத்தை ஏன்னா வேறொரு அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணி எங்களுக்காக வந்து அவர் வந்து இவ்வளோ நேரம் ஒதுக்கி, ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு கால அளவு 1/2 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே எங்களுக்கு கொடுத்து அவர் வந்து மனங்கோணாமல் இவ்வளோ நேரம் ஒரு பொறுமையாக, ஏன்னா இவ்வளோ பொறுமையாக சொல்லணுங்கிறது இல்லை, ஷார்ட்டாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுதி கொடுத்துட்டேன் பார்த்துக்குன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர். அது இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் என்ன காரணம், இதனால் என்ன பலன், இது ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்குமே அந்த விளக்கம் கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப முழு மன திருப்தியோடு எங்களுக்கு இருக்குது. அதனால வந்து சாரை வந்து என்னைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம்.